Dear children, in the video, Mopla Rebellion and Bardoli Satyagraha பத்தி பார்க்க போறோம். Mopla Rebellion அப்படினா என்னன்னா Mopla Kilarchi. Bardoli Satyagraha. இது ரெண்டுமே என்ன அப்படினா இதுவும் peasants உடைய revolts ஓகேவா? அதாவது விவசாய புரட்சிகள் தான். சோ Mopla அப்படிங்கறது யாரு அப்படினா முஸ்லீம் பீசன்ஸ். மாப்ளானா யாரு? முஸ்லீம் பீசன்ஸை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா முஸ்லீம் மாப்ளா அல்லது மாப்ளா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய மலபாரில் இருக்கக்கூடிய மாப்ளா பீசன்ஸ் ஓகேவா? ஸோ கேரளாவில் மாப்ளாங்கிறது வந்துட்டு எங்கே நடக்கிற இந்த மாப்ளா ரெபலியன் எங்கே நடக்குது அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மலபாரில் தான் நடக்குது. ஸோ யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா மாப்ளா அதாவது முஸ்லீம் பீசன்ஸ் முஸ்லீம் விவசாயிகளுக்கும் ஹிந்து ஜமீன்தார்ஸ் ஓகேவா? ஹிந்து ஜமீன்தார்ஸ் ஜமீன்தார்ஸை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜென்மீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜென்மீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாப்ளாவை வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுறாங்க, சுரண்டி அவங்கள வந்துட்டு அடக்கி ஆளுறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் ஜென்மீஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க மாப்ளாஸை வந்துட்டு அடக்கி ஆளுறாங்க, அவங்கள சுரண்டுறாங்க. ஸோ இதனால் கோபம் அடைஞ்ச மாப்ளா ரெபல்ஸ் அதாவது மாப்ளா கிளர்ச்சியாளர்களால் வந்துட்டு உருவானது தான் என்ன அப்படின்னா இந்த ரிவால்ட். ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஜென்மீஸும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் சேர்ந்துக்கிட்டு முஸ்லீம் பீசன்ஸை வந்துட்டு அடக்கி ஆள்றதாலையும் அவங்கள வந்துட்டு கொள்ளையடுக்கிறதாலையும் அவங்கள சுரண்டுறதாலையும் ஏற்பட்ட புரட்சி தான் வந்துட்டு இந்த மாப்ளா ரெபெல்லியன் மாப்ளா கிளர்ச்சி அப்படிங்கிறது ஓகேவா? ஸோ இதில் இந்த மாப்ளா பீசன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அதாவது ஒரு மாநாடு அங்கே நடக்குது, மலபார் டிஸ்ட்ரிக் கான்ஃபரன்ஸ். ஏன்னா இது மலபாரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பீசன்ஸை பற்றினது, அதனால மலபார் டிஸ்ட்ரிக் கான்ஃபரன்ஸ் மலபார் மாவட்ட மாநாடு வந்துட்டு நடக்குது. ஸோ இதில் மாப்ளா பீசன்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாநாடு வந்துட்டு ரொம்ப ஆதரவாக இருக்குது. அதாவது 1920 ஏப்ரலில் நடந்த இந்த மலபார் டிஸ்ட்ரிக் கான்ஃபரன்ஸ் ஓகே மலபார் மாவட்ட மாநாடு ஏப்ரல் 1920 நடந்த இந்த மாநாடு வந்துட்டு மாப்ளா பீசன்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருந்தது, ரொம்ப ஆதரவு வந்துட்டு தந்தது. ஸோ இந்த மாநாட்டு மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா மாப்ளா பீசன்ஸ் வந்துட்டு ஒரு உத்வேகம், அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு சந்தோஷம் கிடைச்சது, ஒரு உத்வேகம் வந்துட்டு கிடைச்சது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கான்ஃபரன்ஸ் வந்துட்டு டெனன்ஸை தான் வந்து சப்போர்ட் பண்ணுது, குத்தகைக்கு எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்து ஜமீன்தார்ஸ்ட இருந்து குத்தகைக்கு எடுத்து ஒர்க் பண்ண அதில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ற அந்த பீசன்ஸுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா லேண்ட் லார்டுக்கும் டெனன்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அதாவது நிலக்கிழார்கள் ஜமீன்தாஸ்க்கும் அதே நேரத்தில் டெனன்ட்ஸ் அப்படின்னா குத்தகைக்காரர்கள் இந்த நிலக்கிழார்களுக்கும் குத்தகைக்காரர்களுக்கும் இடையில வந்துட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு சட்டத்தை இயற்றுறதுக்காக வந்துட்டு இந்த மாநாடு வந்து எடுத்துரைத்தது ஓகேவா? ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் என்ன சொல்லுது லேண்ட்லார்ட்ஸ்க்கும் இந்த பீசன்ஸ்க்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், டெனன்ஸ்க்கும் இடையில நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்ட்டு நடந்தது. ஸோ இந்த நிலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜமீன்தார்ஸ் வந்து ரொம்பவே வந்துட்டு ஒடுக்குறாங்க, அடக்கியால் நினைக்கிறாங்க மாப்ளா பீசன்ஸை. ஸோ இதனால் கோபம் அடைத்த மாப்ளா டெனன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா August 1921 வந்துட்டு ஜமீன்தார்ஸை எதிர்த்து போராட்டத்தில் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. ஸோ இந்த கிளர்ச்சியினுடைய ஆரம்ப கட்டமாக வந்துட்டு மாப்ளா பீசன்ஸ் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனு பப்ளிக் ஆஃபீஸஸ்ஸு தகவல் தொடர்பு சாதனங்கள் கம்யூனிகேஷன் ஹவுசஸ் ஆஃப் ஒப்ரெசிவ் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் மணிலெண்டர்ஸ் ஓகேவா நிலக்கிழார்கள் வட்டிக்காரர்கள் இவங்களுடைய வீடு தகவல் தொடர்பு சாதனங்கள் போலீஸ் ஸ்டேஷனு பப்ளிக் ஆஃபீஸ் இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாக்குறாங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு மாப்ளா ரெபல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க தாக்குறாங்க. ஸோ தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டிசம்பர் 1921 என்ன ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இறக்கமே இல்லாமல் இதை வந்துட்டு இந்த கிளர்ச்சியை வந்துட்டு அடக்கிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்படி ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா 2337 மாப்ளா ரெபல்ஸ் ஓகேவா அதாவது 2337 மாப்ளா போராட்ட வீரர்கள் ஓகேவா போராளிகளை வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா கொன்னுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 1680 பேரை என்ன பண்ணாங்க அப்படின்னா காயப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட 4000 அதிகமாக வந்துட்டு அதிகமான மாப்ளா ரெபல்ஸை வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜெயிலில் போட்டாங்க. ஸோ இந்த கிளர்ச்சியாளர்களை என்ன பண்ணாங்க கொன்னாங்க காயப்படுத்தினாங்க ஜெயிலில் போட்டாங்க. இப்படி தான் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாப்ளா ரெபலியனை வந்துட்டு முற்றடைய செய்தாங்க. ஸோ மாப்ளா அப்படின்னா வந்துட்டு முஸ்லீம் பீசன்ஸ்
அதுக்கடுத்து வந்துட்டு அவங்க யாரால வந்துட்டு அடக்கி ஆளப்பட்டாங்கன்னா ஜமீன்தார்ஸால ஜென்மீஸ். ஸோ அதனால கோபமுற்றவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அட்டாக் பண்ணுறதால கவர்மெண்ட்டும் சேர்ந்து கவர்மெண்ட்டும் ஜமீன்தாஸும் சேர்ந்து தான் வந்துட்டு மாப்பிளா பீசன்ஸை வந்துட்டு அடக்கி ஆளிட்டு இருக்காங்க. ஸோ ஜமீன்தாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப கொடூரமான முறையில் நம்மளுடைய கிளர்ச்சியாளர்களை வந்துட்டு கொன்று காயப்படுத்தி கைது செய்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த புரட்சியை வந்துட்டு ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்த புரட்சி தான் என்ன அப்படின்னா பர்தோலி சத்தியாகிரகா. ஸோ பர்தோலி சத்தியாகிரகா, ஸோ சத்தியாகிரகாங்கிறதால இதை காந்திஜி லீட் பண்ணாங்க அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். ஸோ அந்த ரெண்டு சொன்னோம் இல்லையா, சாம்ரான் சத்தியாகிரகா, கேதா சத்தியாகிரகா, இது ரெண்டும் வந்துட்டு காந்திஜி வந்து லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போவே வந்துட்டு யார் என்ட்ரு ஆயிட்டா, சர்தார் வல்லபாய் பட்டேலும் வந்துட்டு கேதா சத்தியாகிரகாவில் வந்துட்டு இன்வால்வ் ஆனாங்க. ஸோ இந்த பர்தோலி சத்தியாகிரகா வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா 1928 வந்துட்டு பர்தோலி அப்படிங் அதாவது வந்து இதை வந்து யார் லீட் பண்ணுறா அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் லீட் பண்ணுறாரு. அவரும் வந்து அஹிம்சை வழியில் தான் வந்துட்டு லீட் பண்ணுறாரு. அதனால தான் இதை பர்தோலி சத்தியாகிரகா அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அப்பயே வந்துட்டு கேதா சத்தியாகிரகாவில் வந்துட்டு காந்தி வந்துட்டு லீட் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அப்போ அப்பயே வந்துட்டு அதால் வந்துட்டு வல்லபாய் பட்டேலும் என்ன ஆகிறாரு அப்படின்னா இன்ஸ்பயர் ஆகிறாரு. ஸோ அவருக்கும் வந்துட்டு இந்த சத்தியாகிரகா போராட்டம் வந்துட்டு வெற்றி அடையும் அப்படின்ட்டு ஒரு ஹோப். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரும் சத்தியாகிரக வழியில் வந்துட்டு வழி நடத்துகிறாரு, மக்களை பீசன்ஸை வந்துட்டு விவசாயிகளை வந்துட்டு வழி நடத்துகிறாரு. அதனால தான் வந்துட்டு இதை பர்தோலி சத்தியாகிரகான்னு சொல்கிறோம். பர்தோலி அப்படிங்கிறது வந்துட்டு குஜராத்தில் சூரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1928 வந்துட்டு ஒரு புரட்சியில் ஈடுபடுறாங்க, எஜிடேஷன் புரட்சியில் ஈடுபடுறாங்க. யாரோட தலைமையிலனா சர்தார் வல்லபாய் பட்டேலோட தலைமையில். ஸோ என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறாங்க, நில வருவாய் வந்துட்டு அதிகமாக இருக்குது, அதை வந்துட்டு வரி விலக்கு செய்யுங்க, எங்களால் வந்து டேக்ஸ் பே பண்ண முடியாது, அதை கேன்சல் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அங்கே இருக்கிற பீசன்ஸ். ஆனால் பாம்பே ப்ரொவின்ஸ் இருக்கு இல்லையா, பாம்பே மாகாணம் வந்துட்டு அதை ஏற்காமல் அவங்களுடைய வரி விலக்கு கோரிக்கையும் ஏற்கலை, அதே நேரத்தில் டேக்ஸையும் 30% வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அங்கேருந்து பீசன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க, கோவப்பட்டாங்க. ஸோ அந்த பீசன்ஸ் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா டேக்ஸே நாங்கள் கட்ட மாட்டோம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, நோ டேக்ஸ் கம்பைன் மூமெண்ட்டை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. நோ டேக்ஸ் கம்பைன் என்ன பண்ணாங்க, வரிகொடா இயக்கத்தை வந்துட்டு கொண்டு வராங்க. அவங்களும் நாங்கள் டேக்ஸ் வந்து கட்ட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கொண்டு வராங்க. ஸோ இதன் மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேக்ஸை நாங்கள் கட்ட மாட்டோம் அப்படின்ட்டு 12 பிப்ரவரி 1928 வந்துட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இயக்கத்தில் வந்துட்டு நிறைய விமனும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ 1930s பார்த்தோம் அப்படின்னா பீசன்ஸ் ஆஃப் பர்தோலி, அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பர்தோலி விவசாயிகள் வந்துட்டு நாங்கள் வந்து டேக்ஸை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கட்டவே மாட்டோம், அதனால் எங்கள் முழு நிலத்தையும் இழக்கவே நேர்ந்தாலும் சரி, அதை வெளில வேறு யாருக்காவது விற்போமே தவிர, ஏலத்தில் விடுவோமே தவிர, ஏலத்திலே போனாலும் சரி, ஆனால் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டோம், தரமாட்டோம் அப்படின்ட்டு எல்லா பீசன்ஸும் வந்து உறுதியாக வந்துட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட்டுக்கு தர மறுத்துட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய எல்லா நிலங்களையும் வந்துட்டு யார் மூலியமாவது கைப்பற்றி ஏலத்தில் விட்டாங்க. ஸோ இந்த நிலையால் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பீசன்ஸ் எல்லாமே அதிக அளவில் சஃபர் ஆனாங்க. இருந்தாலும் அவங்க போராட்டத்துக்கனுடைய பலனாக வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னா காங்கிரஸ் வந்துட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய லேண்டை வந்து அவங்களுக்கே 1937 வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, ஓகேவா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பர்தோலி சத்தியாகிரகா. ஸோ இது வந்து பர்தோலிங்கிற பிளேஸ், குஜராத்தில் பர்தோலிங்கிற பிளேஸில் நடந்ததால் இதை பர்தோலி சத்தியாகிரகான்னு சொல்கிறோம். இதை லீட் பண்ணது வந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் வந்துட்டு இங்கே சத்தியாகிரகா வழியில் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா லீட் பண்ணுறாரு, ஓகேவா. ஸோ இங்கே எதுக்காக அப்படின்னா டேக்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ண சொன்னதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கோபத்தில் தான் வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னா இந்த போராட்டம் வந்துட்டு நடந்தது, ஓகே. எனி டவுட்? Thank you.